கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக இரட்டை வேடம் போடுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி அதை முழுமையாக நாம் எதிர்க்கின்றோம். இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்து முழு ஆய்வு அறிக்கை, அந்த முழு ஆய்வு அறிக்கை எடுக்கிறதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு மாநிலம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம், திமுகவினுடைய கூட்டணி அரசாங்கம் தொடர்ந்து மேகதாது அணை கட்ட வேண்டும் என்கின்ற தொடர் முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது போல் ஒரு பொய்யான தோற்றத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆணையம் நமக்கு அமைக்கப்பட்ட பின்பாக கர்நாடகம் புறக்கணிக்கப்பட்டதாட்டு அல்லது ஓரங்கட்டப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை காங்கிரஸ் கட்சி அங்கே உருவாக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி முழு விவரங்கள் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அணை கட்டுக்கு சொல்லலை, சம்பந்தமான முழு ஆய்வுகள் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் திமுகனா இவங்க ஏன் இதோட வேஷம் போடுறாங்க அப்படின்னு, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்கு ஏன் இந்த அளவுக்கு வேஷம் போடுறாங்க? தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை தவற விட்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன்.